கத்துவோம் மிஸ்கா கிச்சன் எயிட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்கா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சாஃப்டாக லேடாக இருக்கக்கூடிய ஒரு பட்டர் பரோட்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது ரொம்பவே சாஃப்டாக ஃப்ளஃபியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் மைதா சேர்த்திக்கலாம், அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் நல்லா உருக்கி இது கூட சேர்த்தி நல்லா பிணைஞ்சி விட்டுடலாம். நம்ம வெண்ணெய் சேர்க்கறனால நம்ம பரோட்டா வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இதை நல்லா பரோட்டா மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. நம்ம வெண்ணெய் சேர்க்கறனால இது அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. சரியா ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். சரியா 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுடலாம். பிணைஞ்சி விட்டுட்டு நம்ம உருண்டையை போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உருண்டையோட அளவு கரெக்டாக வரும். இதை கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா மெலிசாக நெகட்டி விட்டுருங்க. உங்களால் எவ்வளோ மெலிசாக நெகட்ட முடியணுமோ அந்த மாதிரி நல்லா மெலிசாக நெகட்டி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு லேடு வந்து கரெக்டாக வரும். இந்த பரோட்டாக்கு நீங்கள் குருமா, வெஜ் குருமா, நான்வெஜ் குருமா, கிரேவி எல்லாத்துக்குமே இந்த பரோட்டா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பொதுவாக பரோட்டா வந்து எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி பரோட்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக வெண்ணெயை தடவிக்கலாம். எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா வெண்ணெயை தடவி விட்டு இந்த மாதிரி லைட்டாக விரித்து விட்டுருங்க. விரித்து விட்டுட்டு ஒரு கத்தியால் மேலேயும் கீழேயும் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு கீரல் போட்டுருங்க எல்லா பக்கமும். இந்த மாதிரி செய்கிறனால நம்மளுடைய பரோட்டா வந்து ரொம்பவே லேடாக நல்லாயிருக்கும். லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ரெண்டு சைடும் இப்போ சுருட்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், சுருட்டி அந்த சுருட்டினதை ஒரு பார்ட்டை இப்படி மேலே வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இதை நம்ம நெகட்ட ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து நெகட்டுங்க, அதிகம் ப்ரெஸ் கொடுக்காதீங்க. நமக்கு லேடெல்லாம் அப்படி அமுந்துடும், அதனால் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்தாவே போதும். பாருங்கள், இந்த அளவில் இருந்தாவே போதும். இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு இதை சுட்டு எடுத்துடலாம். கல் சூடாயிருச்சு, இப்போ நம்ம இதை பரோட்டாவை சுட்டு எடுத்துடலாம். ரெண்டு சைடும் நல்லா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த பரோட்டாவில் நம்ம வெண்ணெய் சேர்க்கறனால ரொம்பவே சாஃப்டாக, அதுவும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஹாட் பாக்ஸ்லாம் போட்டு வச்சு கூட நீங்கள் ஒரு 10 ஹவர்ஸ்க்கு சர்வ் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 3 பரோட்டா அளவு சுட்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கும் போதே தட்டி விட்டுருங்க. சூடாக இருக்கும்போது தட்டி விட்டிங்கன்னா தான் பாருங்கள் லேட்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், தட்டி விட்டுட்டு நம்ம இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சாஃப்டான ஃப்ளஃபியான இந்த பட்டர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் அமிஸ்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.